இந்த நாளில் உங்களை எல்லாம் ஒரு சின்ன ஒரு வீடியோ மூலம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பேட்ரிக் ஜாஷுவா அண்ணனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஸோ அண்ணனோட பழகின சில நேரங்கள், சில தருணங்கள் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் வந்து 1999 நண்பர் சுசேஷ் ஜபக்குழுவில் வாலண்டியராக முதல்ல நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸில் அண்ணனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதுக்கு பிறகு யூத் விங்கில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தனால அண்ணனோட நெருங்கி பழகக்கூடிய சில தருணங்கள் கிடச்சிது. நான் வந்து ஒரு முறை வந்து ஆனுவல் கேம்ப் இருக்கும்போது அந்த ஆனுவல் கேம்பில் வந்து மீட்டிங் நடந்துகிட்ருக்குது, அதே நேரத்தில் வந்து பின்னாடி வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து திடீர்னு அண்ணன் வந்து எங்கள் கூட வந்து உட்கார்ந்தாங்க. தம்பி வாங்க ப்ரேயர் பண்ணோன்னு சொல்லி ஒரு 10 சகோதரர்களில் கூட்டிகிட்டு அண்ணன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னுடைய டைமில் ஜெபம் பண்ணிவிட்டு திடீர்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை அண்ணனை லைட்டாக பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ கண்ணதிலிருந்து பார்க்கும்போது ஒரு தேவதூதரோடைய சாயல் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவங்களுடைய முகம். அது வந்து ஏதோ 1 நாள் 2 நாட்களில் வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அது வந்து ஆண்டவரோட தரித்திருக்கக்கூடிய ஒரு ஏனோக்கை போல் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சாயலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத என்னால் அன்றைக்கி நான் உணர முடிஞ்சது. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அண்ணனுக்கு அண்ணன் வந்து யாரை பற்றியும் காசிப் பண்ணதில்லை, ஆர்கனைசேஷனில் மற்றவங்களும் அண்ணனை பற்றி ஒரு குறை சொன்னதில்லை. சொல்லாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மிக ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை. இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா அண்ணனுடைய சிந்தனை, அண்ணனுடைய பேச்சு உலகம் சம்பந்தப்பட்ட உலக சார்ந்த காரியங்களில் மாத்திரமல்ல, காரியங்களில் அல்ல, அது வந்து உலகத்தை தாண்டிய தேவனோடு உள்ள தொடர்பு அவர்கள் வந்து இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம் கூட ஒரு வெற்றி உள்ள ஒரு மரணமாக நம்ம பார்க்க முடியுது. அண்ணனின் மூலமாக ஊழியத்திற்குள் தங்களை அர்ப்பணித்தவர்கள் அநேகர், அது நண்பர் சுசேஷ் ஜபக்குழுவாக இருக்கட்டும், இந்திய மிஷினரி சங்கமாக இருக்கட்டும், மிஷினரிகள் அந்த மிஷினரி இயக்கங்களுக்கு ஒரு விழுதாக ஒரு வேராக அண்ணன் வந்து இன்றைக்கும் நம்மளோட இருக்கிறாங்க. இன்னும் அண்ணனுடைய அந்த செயல்கள் வந்து நம்முடைய வாழ்க்கை மூலமாக நம்முடைய ஊழிய காரியங்களிலே நம்ம பிரதிபலித்தோம் அப்படின்னா இன்னும் நம்முடைய ஊழியங்கள் வந்து இன்னும் மிக ஆழமாக போகும். அநேகருக்கு அண்ணனுடைய தரிசனமே இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்து ஒரு ஜப இயக்கமாக மாற்ற வேண்டும், இந்தியாவிற்காக ஜபிக்கின்ற ஒரு ஜப இயக்கங்கள் தேவைன்னு, இந்த ஜப இயக்கங்கள் இன்னும் எழும்ப அது நம்முடைய ஜென்ரேஷனில் வந்து அது இன்னும் வெளியில் வரும்படியான ஒரு வாய்ப்பு வந்து தருவார் என்று நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறேன். இன்றைக்கி அண்ணனுடைய அந்த நம்ம மத்தியில் இல்லை, எங்களாலேயும் அண்ணனை வந்து பார்க்க முடியல, ஆனாலும் என்னுடைய மனதிலே பட்ட சில காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிஷினரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், மிஷினரி தாகத்தோடு செயலாற்று. நன்றி.